நான் பார்த்தீங்கன்னா இங்கே நிவியாவோட மாய்ச்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். மேக்கப்புக்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற ஃபவுண்டேஷன் வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் மாய்ச்சரைசர் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பர்ப்பிளோட கன்சிலர் பேலட் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடுறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம், அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சிலர் போடணும். நான் ஏன் இங்கே நான் ஃபஸ்ட்டு கன்சிலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேலட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும், அதை பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதில் கன்சிலர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கன்சிலர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ உங்கள் பியூட்டி பிளெண்டர் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் வந்து வெளில வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெபிலின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் நியூட். இது வந்து ரொம்ப லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனை விட ஒரு பாயிண்ட் வந்து லைட்டர் ஷேடு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்மியோடைய காம்பாக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபவுண்டேஷனை வந்து நான் ஈவனாக செட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ப்ரோ ஐஷேடோ பேலட் நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில்இன் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து நல்லா திக்காகவே நான் வந்து ஐப்ரோஸை ஃபில்இன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து நீங்கள் நல்லா வந்து உங்களோட ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல ஈவன் லுக் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய லைட் கலர் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரோ ப்ளஷ் அண்ட் ஹைலைட் பேலட்னு யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற அதே கலரை எடுத்து நான் வந்து என்னுடைய க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஷிம்மர் ஷேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளிட்டரையாக இருக்கும். நல்ல ஒரு ப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து அதே பேலட்டில் இருக்கக்கூடிய டார்க் ரெட் ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணி என்னோடய ஐலிட்டில் வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து லைட் பிங்க் யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் வந்து இங்கே இதுக்கு மேலே நான் ஒரு கிளிட்டர் ஷேட் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நம்ம கொடுக்குறப்ப லைட் பிங்க் வந்து இன்னுமே லைட்டாக தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ஷேட் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கன்சீலர் பேலட் எடுத்து அதில் இருக்க ஒரு லைட் கன்சீலர் ஷேடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஐலிட்டில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்விஸ் பியூட்டியோடைய ஐப்ரோ பேலட்டில் இருந்து நல்ல ஒரு கோல்டன் கிளிட்டர் ஷேடை எடுத்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்கள் ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி நீங்கள் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய அந்த ஐஷேடோ வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு கிளாசிக் லுக் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். ஸோ இந்த லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நான் இதை இப்படியே முடிக்கல. நான் வந்து ஐஷேடோ பேலட்டில் இருந்து ஒரு சில்வர் ஷேடை வந்து நம்ம ஐலைனர் எப்படி போடுறோமோ அதே மாதிரியே வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்ப பார்க்கவே ஒரு நல்ல லுக் இருக்கும், உங்களோட ஐஸ் வந்து நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கும். இதை வந்து நல்லா ஒரு திக் லேயராக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது லாக்மே ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து காஜல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் டைட் லைனும் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் டக்கு ஞாபகம் வந்தது ஸ்டே குயிக்லியோடைய லிப்ஸ்டிக். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக லிப் பாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்கள் லிப்ஸ் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நிவியா லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே குயிக்லியோட லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேட். லிப் பென்சில் இங்கே யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் வந்து ஒரு ஷேப்புக்காக நான் லிப் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ப்ரோ ப்ளஷ் அண்ட் ஹைலைட் பேலட் யூஸ் பண்ணி என்னுடைய சீக் ஏரியாஸில் வந்து நான் ப்ளஷ் பண்ணிக்கிறேன். எப்போயுமே நீங்கள் ப்ளஷ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தான் ப்ளஷ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சுனாலும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அடுத்து அதே பேலட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்டையும் எடுத்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நோஸ் ஏரியாஸ், அதுக்கப்புறமா கியூபிட் போ, அதுக்கப்புறமா ப்ரோபோன் லைனில் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹேர் கோம் பண்ணிக்கிறேன்.
நான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். நீங்கள் சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் பின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுனாலும் கிளிப் இருந்தாலும் நீங்கள் சைடில் வந்து பின் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு கிளிப் வந்து நான் செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்காரா மறந்ததுனால நான் ஃபைனலாக ஒரு மஸ்காராவும் நான் போட்டுட்டேன். இந்த லுக் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.